So this is for class 9 from Gomathi Maths. இது வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் அசைன்மெண்ட்மா சிஆர்டி மூலிமா தயாரிக்கப்பட்டது. இது வந்து கவர்மெண்ட்லேயே அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்கூல்லுமே இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய முடிச்சிருப்பாங்க. நான் போடுறதே லேட்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஐ எம் டூயிங் திஸ். கன்சிடர் த செட் ஏ ஈக்குவல் டு திஸ் ஒன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் சிம்பிள். இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே வந்து இது பிலாங்ஸ் அப்படின்னா எலிமெண்ட்டு, எலிமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நாட் பிலாங்ஸ் அப்படின்னா நாட் அண்ட் எலிமெண்ட், நாட் அண்ட் எலிமெண்ட். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்தது அப்படின்னா சப்செட். அப்போ சப்செட் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து ஒரு செட்டாக தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நொட்டேஷன் இருக்கணும். இந்த எலிமெண்ட்டில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஏ பி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ எலிமெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி அந்த செட் ப்ராக்கெட் இல்லாமல் இருக்கணும், நோ செட் ப்ராக்கெட். சப்செட் அப்படிங்கிறப்ப இங்கே கண்டிப்பாக செட் ப்ராக்கெட்டாக இருக்கணும். இப்போ டிஃப்ரென்ஸ் புரியும். இப்போ இது சிம்பிளி ஏ, இது செட் ஏ. செட் ஏன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும், இஸ் த சப்செட் ஆஃப். சிம்பிளி எலிமெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஏ அப்படின்னு மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எலிமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டு பிலாங் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். 23 அப்படிங்கிறது இதில் இல்லை பாரு, இதில் பார்த்தீங்கன்னா 23 இருக்காது, 10 இருக்குது, 23 இல்லை. ஸோ 10 பிலாங், 23 டஸ் நாட் பிலாங். அடுத்து ரைட் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன பண்ணுவோம், தனித்தனியாக கமா கமா போட்டு எழுதுவோம். வி ஆர் லிஸ்டிங் இன் செப்பரேட் வே புட்டிங் கமாஸ் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி ரிப்பீட் ஆகாது. இப்போ ஏ ரெண்டு டைம் வந்தாலும் வி ஆர் ரைட்டிங் ஒன்லி ஒன் டைம், அதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னுடைய கண்டிஷன் கமா இருக்கணும், எலிமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, வி ஆர் ரைட்டிங் ஒன்லி ஒன் டைம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஏ கிவன் ஃபைண்ட் என் ஆஃப் என்ன எவ்வளோ கார்டினல் நம்பர் எவ்வளோ கவுண்டிங், மொத்தம் 7 இருக்குது. ஸோ 7 ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கு காமன் என்னது 5. ஸோ ஆன்சர் வந்து, ஸோ நவ் யூ சி கொஸ்டின் நம்பர் 5, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். இதில் வந்து இதுதான் கரெக்டு, பிகாஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பை அப்படிங்கிறது இந்த இதுதான், இதுதான் பை நொட்டேஷன். ஸோ பை இஸ் த சப்செட் ஆஃப் எவ்ரி செட், ஒவ்வொரு செட்டினுடைய சப்செட் வந்து பை, பை இஸ் த சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஸோ இது கரெக்டு. இது வந்து இப்படி போட்டால் இதுதான் மீனிங். இந்த மாதிரி செட் நொட்டேஷன் வர்றப்போ ஈஸியாக சப்செட் ஆஃப் இப்படி தான் வரணும். பட் எலிமெண்ட் அப்படிங்கிறப்ப தான் இந்த பிலாங்ஸ் அப்படிங்கிறது, பிலாங்ஸ் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் ஒன்லி ஃபார் எலிமெண்ட். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுன்னா ஈஸியாக புரியும். இது வந்து செட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டு, இது வந்து செட்டு. இந்த மாதிரி இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கிறப்ப இது செட்டு, அப்போ எலிமெண்ட்னு வருது, கண்டிப்பாக இது வந்து வராது. இது செட்டு, டஸ் நாட் எலிமெண்ட் இருக்குது, இதுவும் ராங்கு. இதுதான் கரெக்டு, திஸ் இஸ் கரெக்ட் ஒன். பிகாஸ் எதனால் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு எலிமெண்ட் அப்படின்ட்டுருக்கு. இந்த மாதிரி செட் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டு வந்ததுன்னா இந்த சிம்பிள் தான் வரணும், இஸ் த சப்செட் ஆஃப் அப்படின்னு சொல்லி வரணும். ஜஸ்ட்டு இந்த இப்போ ஏ அப்படின்னா பிலாங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும், ஏ பிலாங்ஸ் டு ஏ காமா பி, இது வந்து கரெக்டு. அதே மாதிரி செட் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏ காமா பி, இதுவும் கரெக்டு. இதுவே செட் ஏ எலிமெண்ட் ஆஃப் ஏ காமா பி அப்படின்னு வந்ததுன்னா ராங், பிகாஸ் செட் நோட்டேஷன் போட்டுட்டு எலிமெண்ட்டுன்னு வரக்கூடாது. சரியா? ஸோ இதை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 7, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. இதில் வந்து இது பி தான் கரெக்ட், ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. தென் இஃப் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட் தென் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி, கரெக்டு தான், இது ட்ரூ. ஏன்னா டிஸ்ஜாயின்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்ஜாயின்ட் அப்படின்னா என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி வராது, அது வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி ஆயிடும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இந்த இடத்துல யூனியன். தென் ஃபார் டூ செட்ஸ் ஏ அண்டு பி, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்னா காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு செட்டு வந்தால் காமிட்டேட்டிவ்,
इवे एबिसी मूणु सेट वर्दी नम्बर प्राकटी असोसिएटिव प्राकटी अब टू सेट अब कामटेटिव थ्री सेट अब असोसिएटिव डिस्ट्रिब्यूटिव अभी इतना इंतनिया ए यूनियन दिस इज डिस्ट्रिब्यूटिव प्रॉपर्टी डिस्ट्रिब्यूटिवन इत वो डिस्ट्रिब्यूट पड़ो बी सी डिस्ट्रिब्यूट पड़ो इत नमुक देव अत पा क्वेश्चन नंबर लवन नेक्स्ट वो पार्ट बी लवन वन एक्वल टू गिवन बी गिवन फाइंड ए डेल्टा बी ए डेल्टा बी फॉर्मूला ए डेल्टा बी इक्वल टू ए माइनस बी यूनियन बी माइनस ए सो फर्स्ट वो ए माइनस बी कैंडपिड़कण सो ए माइनस बी इक्वल टू ए कंप्लीट अब टू फाइव सेवन एट नाइन देन सेवन एट टेन लेवन सो सेवन सेवन कैंसल एट कैंसल अब मिच टू फाइव सेवन अवलोदा एलो इतना टेन लेवन एलकू बिका ए मैनस्पीन फॉर्मुला ओनली इन ए अभी अर्थम नेक्स्ट यू आर कंसिडरी बी मैनस्े बी मैनस्ए पाते एल टेन लेवन बिका बी मैनस्ना ओनली इन बी बील टेन लेवन मटम सो नव यू आर राइटिंग ए डेल्टा बी ए डेल्टा बी फॉर्मूला ऑलरेडी एलो रे यूनियन पड़ी एल टू फाइव नाइन टेन लेवन सो इट द आंसर देन नेक्स्ट वन द नंबर ऑफ सबसेट्स एंड द नंबर ऑफ प्रॉपर सबसेट ऑफ ए सेट इतना वो नंबर ऑफ सबसेट नंबर ऑफ प्रॉपर सबसेट अब इं मेवे एक्स वाई जेड देन पी क्यू सो नंबर ऑफ सबसेट्स फॉर्मूला वो टू पवर एन सो इं टू पवर एन ऑफ ए एन ऑफ ए वन टू थ्री फोर फाइव सो टू पवर फाइव सो टू पवर फोरना सिक्सटीन टू पवर फाइव अब थर्टी टू इत आंसर नंबर ऑफ प्रॉपर सबसेट फॉर्मूला टू पवर एन ऑफ ए माइनस वन ईक्वल टू थर्टी टू माइनस वन सो ईक्वल टू थर्टी वन सो इत आंसर देन राइट इन रोस्टर फॉर्म इतनी रोस्टर फॉर्म एलदा सो रोस्टर फॉर्म असाइनमेंट ए एस वो टाइम एलो देन ई जी एन एम देन ई एन वो एलटोम देन टी सो रोस्टर फॉर्म देन टीचर रोस्टर फॉर्म ईक्वल टू टी ई ए सी देन हेच तुर इकूँ ऐन और टाइम एलटोम देन आर टीईएसीहर इत वो टीचर देन फाइंड द फॉलोइंग फॉर द सेट सो नेक्स्ट वो क्वेश्चन नंबर फोर इफ पी इक्वल टू दिस वन क्यू आर एस नालु सेट्टिनुडैय அந்த உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க find p union q union r ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா p union q p ஐயும் q ஐயும் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும் ஒன்று டூ ஃபைவ் செவன் நைன் திரும்ப டூ தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி ரிட்டன் தென் த்ரீ ஃபைவும் திரும்ப நம்ம எழுதிட்டோம் தென் நைன் ஆல்சோ ரிட்டன் தென் லெவன் இப்போ லெவன் सो वन टू फाइव सेवन नाइन थ्री लेवन आर्डर एलुण्यम अदक नहीं कर्डर पड़कन आर्डर डसन मैटर राइटिंग सेट इतकू आर वो जॉन पड़नुआ मोदी इजाक वन टू फाइव सेवन नाइन थ्री लेवन ओके थ्री वो इंकेट फोर सो राइट फोर देन फाइव आलसो हियर सो नो नीड टू राइट अड़ सेवन नईन सो इतना आंसर देन नेक्स्ट क्यू इंटरसेक्शन एस सब्डिविशन टू इत वो वन क्यू इंटरसेक्शन एस इंटरसेक्शन कामन रेमे कामन क्यू इत
क्यू இது எஸ் இங்க 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு then 3 here also 3 then 5 here also 5 வேற என்ன அவ்வளவுதான் so 2 3 5 so write 2 3 5 Q intersection S, intersection R. திரும்ப Rக்கும் எது காமனா இருக்கு? 2, 3, 5 ஓட Rக்கு என்ன காமனா இருக்குன் பார்க்கும். 3க்குமே காமனா இருக்குது. R இங்க இங்க இருக்கு. 3, 4, 5. இங்க 3, here also 3. Then 5, இங்கியும் 5 இருக்கு. 2 வந்து காமனா இல்லை. So answer 3, 5. So இது correct. Now question number, அதான் நான் 4 ஓடு முடிந்தான் 5 அல்லுடி explain பண்ணிட்டும் என்னன் தெரில் வீடியோ கட்டாயித்து n of a, n of b, n of a union b, n of b dash given n of a intersection b யும் n of u உன் கண்டுபிடிக்கினும் n of a union b formula n of a plus n of b minus n of a intersection b n of a union b நுடை value substitute பணிக்க 60 இதுவுடை value எல்லம் substitute பணிக்க இந்த minus இந்த பக்கும்டு வந்த plus இந்த plus 60 இந்த செய்ல வந்த minus so answer for this 10 now n of u equal to n of b plus n of b dash n of b 50 n of b dash 20 so answer for this 70 so part b over then part c answer the following let a equal to b given you want to find n of a என்ன verify பண்ணணும்னா n of a minus b equal to n of a minus n of a intersection b a-b அப்படினா a-கும் b-கும் காமனா இருக்கது cancel பண்ணிட்டு you are selecting only in a only in a a-ல என்ன மீதி இருக்கு a e i u e i u then b-a நா only in b b-ல எது இருக்கு no no sorry அதில்ல n of a 1 2 3 4 5 then a intersection b a-கும் b-கும் காமனா என்ன இருக்கு a o n of a intersection b 2 இந்த LHSலி RHSலி என்ன நல்லா இருக்கோ அதல்லா கண்டுபிடுச்சு LHS நுடைய value RHS நுடைய value equal செல்லும் இந்த கண்டுபிடுச்சு இந்த 5 யும் 2 வையும் substitute பண்ணி 5 minus 2 3 so LHS value 3 RHS value also 3 therefore LHS equal to RHS Now question number 2, 500 car owners, மத்து இருக்கது 500 car owners. Then 400 வந்து car A type வந்து they are having. Then car B type வந்து 200 members. ரெண்டுமே இருக்குக்குடியும் வந்து 50 members. Usually நமக்கு formula என்ன தெரியும் n of A union B equal to n of A plus n of B minus n of A intersection B. N of A 400 plus 200 minus 50. So 600 minus 50 equal to 550. But question வந்து N of A union B என்ன குடுத்திருக்கு? N of A union B given as 500. So but நமக்கு answer வந்து 515 இருக்கு. Therefore incorrect data. குடுக்கப்பட்டது வந்து wrong data so incorrect data now 2 so இதோடு இந்த assignment வந்து over thank you